ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு ஆர் டிவி சேனல். நீங்கள் வந்து என்ன வீடியோன்னு தமிழ் பார்த்துனாலே கண்டுபிடிச்சிப்பீங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த கவர் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அதை வந்து ஒரு ஹார்ட் வரைஞ்சிக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம வந்து துணி மரத்தை கிளிப் வச்சு அதில் மாட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கேண்டில் நான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. அந்த கேண்டில் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இதில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா ஹீட் பண்ணல, இப்போ நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அந்த ஹார்ட்டில் பாதி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன். வந்து நான் வந்து ஹாட்லாம் போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கேப் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தெர்மாகோல் பால்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து நான் அரிசி சீதை எடுத்துருக்கேன். நான் வந்து அதை கலர் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து இப்போ வந்து நான் அதுக்குள்ளே போட்டுக்கிட போகிறேன். நம்ம வந்து ரெண்டு கவரை வச்சுக்கணும். அது வந்து நம்ம அந்த ஊசி வச்சு குத்தும் போது அது ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கீழே வந்து எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக நிரப்பினாலும் நிரப்பிக்கலாம். நீங்கள் வந்து அரிசியை க்ரீன் கலர் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எல்லா அரிசியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசியை இப்போ வந்து இது பாதி நிரப்பியிருக்கேன். ஃபுல்லாக நிரப்பிட்டு காமிச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக நிரப்பியாச்சு. மறுபடியும் ஊசியை வச்சு நம்ம வந்து ஹோல்ஸ் போடாத இடத்துல போட்டுக்கலாம்.
நீங்கள் வந்து பொட்டுக்கம்மி எதுனாலும் எடுத்துக்கலாம். ஊசி நான் கொஞ்சம் சின்ன ஹோலாக போகலாம் பார்த்து போயிருக்கேன். இப்போ வந்து நான் ஹோல்ஸ் போட்டு முடிச்சிருக்கேன், குடிக்க போகிறேன். இப்போ வந்து நான் ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி தான் ஹார்ட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஊசியில் உள்ள நூலில் எம்ப்ராய்டிங் நூல்னாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து எம்ப்ராய்டிங் நூல் தான் போட்டிருக்கேன். நாட் கொஞ்சம் பெரிய நாட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் அதில் நிற்கும். குட்டி நாட்டாக போட்டிங்கன்னா அது வெளியே வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் பெரிய நாட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டிருக்க இடத்துல வந்து மாற்றி மாற்றி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எடுக்கும் போது அந்த ஊசியை குத்தி நூலை வந்து ஊசிக்கு பின்னாடி போட்டு எடுங்க, அப்போ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து டபுள் நூலாக போட்டு பண்ணுங்க. நான் வந்து சிங்கிள் நூல் போட்டு தான் பண்ணேன். அந்த இதில் வந்து நாட் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஹார்ட் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ வந்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கீ செயின் தொங்க போடுறதுனாலும் போட்டுக்கலாம். மேலே கீ செயின் ஆகணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு கீ செயின் எதுவும் இல்லை, அதனால உங்களுக்கு இப்படி காமிக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் வந்து தெர்மாகோல் பால்ஸ்னாலும் வச்சு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கேன். பாய் பாய்.